விஜய் ஆண்டனி நடிப்பில் இப்போ வெளியாகி இருக்கிற திரைப்படம் கொலை. இந்த படத்தை வந்து பாலாஜி குமார் வந்து இயக்கியிருக்கிறாரு. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஜானரில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் ஏற்படுது. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய அடிநாதம். இதுக்கு வந்து புதுசாக வந்து காவல்துறைக்கு வரக்கூடிய அதிகாரி, பெண் அதிகாரியான ரித்திகா சிங்க்கு இந்த வழக்கு வந்து கொடுக்கப்படுது. அவங்க தான் இந்த கொலையை யார் செய்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிக்காமல் அவங்களுக்கு விஜய் ஆண்டனி வந்து உதவி செய்கிறாரு. விஜய் ஆண்டனி தான், அவர் வந்து மிகப்பெரிய அளவில் 200 கேஸை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவரால் தான் இந்த கேஸை வந்து, இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்க முடியும். அவர் தான் இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு வந்து உயர் அதிகாரி சொல்கிறாங்க. அதனால் ரித்திகா சிங்கும் தன்னுடைய குருநாதர் மாரி பார்க்கக்கூடிய விஜய் ஆண்டனிக்கிட்ட அந்த உதவி நாடி போகிறாங்க. இதில் கொலை செய்யப்பட்ட மாடலுடைய பின்னணியில் தான் இந்த கதையை வந்து ஓப்பன் ஆகும். அவங்க வாய்ஸ் ஓவரில் தான் இந்த படத்தையே வந்து தொடங்குவாங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த கொலைக்கான காரணம் என்ன, யார் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் இந்த படம் வந்து அடுத்தடுத்து நகரப்போகுது. இதுக்கு தான் விஜய் ஆண்டனி உதவி செய்கிறாரு. இவங்க சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட போவாங்க. அவங்களுக்கும் அந்த கொலை செய்யப்பட்ட மாடலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்தை தேடி போகும்போதும் இந்த போன்ற வந்து அந்த காட்சிகளை விரிவுபடுத்திக்கிட்டே முதல் பாதி முழுவதும் வந்து கொண்டு போயிருக்காரு. அது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுதுன்னு சொல்லலாம். முதல் பாதி முழுவதும் அந்த கிரைமை செஞ்சது யார், அதுக்கான கதாபாத்திரங்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்திகிட்டே போன நிலையில் இரண்டாம் பாதி முழுக்க முழுக்க அந்த ஃபைனல் அந்த இடத்த வந்து தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து 2 மணி நேரம் 10 நிமிடத்திற்குள்ளே தான் வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து நிறைய நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துருது. அதுக்கு காரணம் இந்த இரண்டாம் பாதி தான். ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிக்காத அளவுக்கு இல்லை ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த திரைக்கதையும் அந்த விசாரணை அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நார்மலாக தான் இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ அல்லது சுவாரஸ்யத்தையோ கொடுக்கல அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த படத்துக்காக பாலாஜிகுமார் ஒரு சென்னையை புதுசாக காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்னை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது வெஸ்டர்ன் சிட்டி மாதிரி வந்து சென்னை நகரம் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அது வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை திரையில் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக அவர் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. கேமராவாக இருக்கட்டும், சிஜி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உதவி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த போலீஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம சென்னையில் பார்க்குற போலீஸ் மாதிரி இருக்காது. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருப்பாங்க. அதுக்காக அந்த உடை அமைப்பிலிருந்து போலீஸ்க்காக வந்து ஒரு பேட்ச் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே புதுமையாக இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்க. ஒரு நகரத்தை புதுமையாக காமிக்கணும், அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கணும்னு நினச்ச இயக்குனர் அதில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸை வந்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது உலகத்தை காமிச்சோம்னா ஐ சூப்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்ல வைக்கணும். ஆனால் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் அதில் இந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இல்லாதது அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை சரியாக பண்ணியிருந்தால் இந்த உலகம் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து ரொம்பவே ரீச் ஆகிருக்கும். ஒரு ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் ஆடியன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க நம்ம சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். அதில் இந்த திரைப்படமான வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்டதாக இருக்குது. அந்த ஏ சென்டர்ஸ்லேயே வந்து சில பேர் தான் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்களை பற்றி சொல்லணும்னா விஜய் ஆண்டனி தன்னுடைய வழக்கமான ஸ்டைல் தான். அதாவது எனக்கு இது தான் சரியாக இருக்கும், என்னுடைய லுக்கு இப்படி தான், என்னுடைய முகாமைப்பு இப்படி தான், நான் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பார். அதே போல் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கதாபாத்திரங்களை வந்து தேர்வு செய்து நடிச்சிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னொரு படமாக தான் இந்த கொலை இருக்குது. அதே போல் இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரித்திகா சிங் வராங்க. அவங்களுக்கும் கதாபாத்திரத்தில் வந்து முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா விஜய் ஆண்டனி கூடவே வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு ஜூனியர் மாரி தான் வந்து நடந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுறாங்களான்னு பார்த்தா இல்லை, கூட வர்றது மட்டுமே தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது அந்த மாடல் கொலை செய்யப்படுற மீனாட்சி சௌத்ரி தான். அவங்க வந்து கொஞ்சம் காட்சிகள் வந்தாலும், அதாவது படம் ஃபுல்லாக வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு எடுக்கப்பட்ட காட்சிகள் கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க சிறப்பாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கொலை திரைப்படம் ஒரு வழக்கமான படமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. நான் அந்த படத்தை வந்து பார்க்க விரும்புகிறேன். அதோடைய காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அதுக்காக நான் இந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து திருப்தியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.